வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேருனுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி பேங்கை பற்றி எதுவும் சொல்லலை. பேங்க்கு பற்றியே சொல்லிவிட்டு உடனே பேங்கை பற்றி மட்டுமே சொல்லிவிட்டு வந்தால் உங்களுக்கு போர் அடிக்கின்றதுனால் நடுநடுவில் இது மாதிரி விஷயங்களை ஒன்று ரெண்டு அப்பப்போ சொல்லிட்டு வரேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நேரு வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பேங்க்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நவந்துக்கலாம், இல்லை பேங்க்கை தாண்டி மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கின்றவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரு ஒரு மாடியிலேருந்து இறங்கி வர்றாரு. மாடி கட்டடத்துலேருந்து இறங்கி வர்றாரு, லிஃப்டில் இறங்கி வர்றாரு. அப்படி இறங்கி வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு லிஃப்ட்டு பழுதாயிடுது. கரண்ட் இல்லாதனாலேயோ இல்லை என்னன்னாலே தெரில, லிஃப்ட் வந்து பழுதாகிட்டு நடு கட்டடத்தில் நின்றுக்குது. கீழே இறங்கலை லிஃப்ட்டு. அதிகாரிகள்லாம் பதறாங்க, ஐயோ பிரதமர் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. மேலே ஓடுறாங்க, கீழே ஓடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணி அந்த லிஃப்ட்டை இயக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அது வந்து பலன் இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நேரமானது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது பண்ணி இது பண்ணி ஏதோ பண்ணி லிஃப்ட்டை சரி பண்ணிடுறாங்க. லிஃப்ட்டு மறுபடியும் ஓட தொடங்குது. நேரு லிஃப்ட்லேருந்து கீழே கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி வெளியே வர்றாரு. வெளியில் எல்லாம் அதிகாரிகள் பயத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாரோ நேரு, அவர் வந்து பிரதம மந்திரி இல்லையா, என்ன சொல்ல போகிறாரோ, என்ன திட்ட போகிறாரோ, அல்லது வேறு ஏதாவது சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு நடுநடுங்கி அவர் அந்த லிஃப்டை பார்த்துட்டே இருக்காங்க. லிஃப்ட்டு திறக்குது, வெளியில் வராரு நேரு. வெளியில் வராரு, வெளியில் வந்தால் அவர் முகத்தில் எந்த வித கோபமோ அல்லது களைப்போ அல்லது வருத்தமோ எதுவும் தெரியல. என்னடா இப்படி இருக்காரு, என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ட்டு அதிகாரிகள்லாம் தடுமாறுறாங்க. அப்போது ஒரு அதிகாரி கொஞ்சம் மனசில் துணிவை ஏற்படுத்திக்கிட்டு மெல்ல அவரை அணுகி, ஐயா இது மாதிரி பாராத விதமாக லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா உள்ளே அப்படின்ட்டு மெதுவாக கேட்குறாரு. பணிவாக பயந்துக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு நேரில் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன கொஞ்ச நேரம் உள்ளே லிஃப்ட்டில் இருந்தேன் அவ்வளோதானே, என்ன போர் அடிச்சிச்சு, தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு, டைம் பாஸ் பண்ண முடில, ஒரு புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை படிச்சுட்டு அப்படி நான் டைம் பாஸ் பண்ணியிருப்பேன், எந்த கஷ்டமும் இருக்காது. டைம் பாஸ் பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டம்தான். ஒரு புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கவலை இல்லை, அதை படிச்சுட்டே இருந்திருப்பேன் அப்படின்னாரம். ஸோ ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் புஸ்தகம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிஞ்சிக்கலாம். எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு புஸ்தகம் இருந்தால் போதும், நான் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அதை படிச்சுக்கிட்டேன் அப்படியே இருந்திருப்பேன் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய தலைவர் சொல்கிறாரு. புஸ்தகன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, அது பலருடைய அனுபவங்களையும் பலருடைய எண்ணங்களையும் பலருடைய திட்டங்களையும் அதில் புஸ்தகத்தில் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சொல்லப்போன வாழ்க்கைன்றதே ஒரு அனுபவம் தான். நம்முடைய அனுபவம் தான் வாழ்க்கைக்கு வரணும்னு இல்லை, மற்றவங்கள அனுபவத்தையும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த புஸ்தகம் ரொம்ப பயன்படும். அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க, இன்னொருத்தவங்களை பற்றி எழுதியிருப்பாங்க, இன்னொருத்த வாழ்க்கையில் நடந்ததை பற்றி எழுதியிருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி எழுதியிருப்பாங்க, விஞ்ஞானிகள் எத்தனை முறை தோத்ததை பற்றி எழுதியிருப்பாங்க, இன்னொருங்க எப்படி ஜெயிச்சதுன்னு எழுதியிருப்பாங்க, இன்னொருத்தங்க எப்படி அதுக்கு பயிற்சி எடுத்தோன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கே, அந்த பழக்கம் மிகவும் உயர்வானது. நம்ம உள்ளத்தாலும் நம்ம சமுதாயத்திலும் நம்மளை வந்து உயர்த்தி காமிக்கும். நிறைய புஸ்தகம் படிக்கிறவங்க கொஞ்சம் காமாக தான் இருப்பாங்க, சாந்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்தில் உயர்ந்தா இருக்காங்க, எண்ணங்களில் உயர்ந்துருக்காங்க. நம்முடைய எண்ணம் உயரணும்னா, நாம் உயரணும்னு நம்ம உள்ளத்தில் நம்ம உயர்வாக இருக்கணும்னாக்கா ஏதோ பெருசாக செய்யணும்ல. புத்தகங்களை படித்தாவே நம்முடைய எண்ணமும் நாமும் உயர்ந்த இடத்துக்கு வருவோம். இந்த விஷயம் உங்களுக்கு, இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.